எக்ஸசைஸ் 9.4 கொஸ்டின் நம்பர் 19 லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் லாக் எக்ஸ்னுடைய லிமிட்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லாக் எடுத்தோம்ல மைனஸ் வந்தால் டிவைடில் எழுதணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு எக்ஸ் எழுதிக்கிறோம், லாக் எடுத்தோம்ல லாக் ஏ மைனஸ் லாக் பினா லாக் ஏ பை பின்னு எழுதலாம் என்பதை தெரிஞ்சு வச்சுருந்தா இது எளிமையாக புரியும். மேலே இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் லாக் எக்ஸை லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ பை எக்ஸ்ன்னு எழுதலாம், எளிமையாக புரியும். லாக் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் லாக் எக்ஸை லாக் எக்ஸ் ப்ளஸ் ஏ பை எக்ஸ்ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் கொடுத்துருக்காங்க, லாக் எழுதுகிறோம். எக்ஸ் பை எக்ஸ்னால் ஒன்றுன்னு தெரியும், ஏ பை எக்ஸை அப்படியே எழுதிக்கிறோம், பிரித்து எழுதுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ பை எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவைடில் நம்மளுக்கு வேணும்னா அது ஒன் பை எக்ஸாக எழுதலாம். திரும்பி சொல்கிறேன், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ பை எக்ஸை எக்ஸ் பை எக்ஸ்னால் ஒன்றுன்னு சொல்லலாம், ஏ பை எக்ஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படியே எழுதிக்கிறேன். பெருக்கல் இருக்கிற எக்ஸு வகுத்தலில் கொண்டு போனோம்னா அதை டிவைடு கொண்டு போகும்போது ஒன் பை எக்ஸாக மாறும். இந்த இடத்துல ஏவால் மல்பை டிவைட் பண்ணி ஏவால் மல்பை பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒன் பை எக்ஸ்னால் ஒய்யின்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கும்போது லிமிட்டை பாருங்களாம், எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டினா ஒய் டென்ஸ்ட் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் ஒன் பை இன்ஃபினிட்டி கிடைக்குது, ஒன் பை இன்ஃபினிட்னா ஜீரோ, எனவே ஒய்க்கு ஜீரோன்னு வருது லிமிட்டு. அப்போ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்னா ஒய் டென்ஸ்ட் ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும், எழுதிக்கிறோம். லாக் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு, ஒன் பை எக்ஸ்னா ஒய்யே, இங்கே ஏ இருக்கிறதுனால ஏ பை எக்ஸ்னால ஏ ஒய்னு வரும். அதுபோல் ஒன் பை எக்ஸ்னா ஒய்ன்னு தெரியும், ஒய் இன்ட்டு ஏ ஒய். மேலும் இங்கே ஏ இருக்கிறத எழுதிக்கிறேன். இந்த இடத்த மட்டும் பாருங்களேன், இதுக்கு வேல்யூ வந்து ஒன்று. எப்படின்னா இது நோவிங் ரிசல்ட், தெரிஞ்ச ரிசல்ட். லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ்னா ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். இதே அமைப்பில் இங்கே இருக்குது பாருங்கள், லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ ஒய் பை ஏ ஒய் அப்படின்னா ஒன்று. இது எக்ஸு இது எக்ஸு ஒப்பிட்டு பார்த்தா, அதனால் இது வந்து வேல்யூ வந்து ஒன்று. அப்போ ஒன்றுன்ட்டு ஏன்னு கிடைக்குது. அனைவருக்கும் புரியும், ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் என்று கூறி இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.